The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. கோவையில் கட்டுமான நிறுவனம் நடத்தும் அருண் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை திருச்சி சாலையில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. ஹைவேஸ் காலனியில் உள்ள அருண் என்பவரது அலுவலகத்தில் சோதனை நடைபெற்றது. அருண் கோவையில் கட்டுமான நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். ஏற்கனவே கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மேற்பார்வையாளர் முத்துபாலன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது அருண் என்பவரது அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், அமலாக்கத்துறை சோதனை குறித்த விவரங்கள் என்ன? பூங்குழலி, அதாவது கோவை மாநகரில் இரண்டு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போல கோவை ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய 80 அடி சாலை மணியம்மம் வீதியில் அந்த டாஸ்மாக் மேற்பார்வையாளர் முத்துபாலன் என்பவரது வீட்டில் கடந்த 2 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். முத்துபாலன் கோவை டவுனால் பகுதியில் இருக்கக்கூடிய 17/22 என்கின்ற டாஸ்மாக் கடையில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வருகிறார். நெல்லையை பூர்வீகமாக கொண்ட முத்துபாலன் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்புதான் கோவை ராமநாதபுரம் 80 அடி சாலையில் இடத்தை வாங்கி புதிதாக வீடு கட்டி குடியேறியிருப்பதாக தகவல் நமக்கு தெரிய வருகிறது. துறை ரீதியாக முன்னாள் மதுவிலக்கு ஆயத்திரவை அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் தொடர்பு என்கிற அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் நமக்கு தகவல் தெரிய வருகிறது. முத்துபாலன் வீட்டை சுற்றிலுமே அதிவிரைவு படையினர் தொடர்ந்து துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பை அளித்து அந்த பாதுகாப்பின் அடிப்படையில் தான் வீட்டின் கதவுகள் அடைக்கப்பட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணை மற்றும் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். முத்துபாலன், அதாவது டாஸ்மாக் மேற்பார்வையாளராக இருக்கக்கூடிய முத்துபாலன், மாவட்ட, அதாவது புறநகர் மாவட்ட டாஸ்மாக் தொழிற்சங்க இணை பொறுப்பிலும் அவர் அந்த செயல்பட்டு வருவதாக நமக்கு தகவல் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் துறை ரீதியாக மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை ரீதியாக அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது தற்போது நடைபெற்று வருவதாக நமக்கு தெரிய வந்துள்ளது. அதே போல மேலும் கோவை திருச்சி சாலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். திருச்சி சாலை இருக்கக்கூடிய ஹைவேஸ் காலனியில் அருண் என்பவரது வீட்டில் அலுவலகத்தில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அருண் அசோசியேட்ஸ் என்ற ஒரு கட்டுமான நிறுவனத்தை அருண் நடத்தி வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அவரது அலுவலகத்திலும் இந்த சோதனை என்பது தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. கோவை மாநகரில் மட்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 இடங்களில் இந்த சோதனையை தற்போது நடத்தி வருகிறார்கள். இந்த 2 இடங்களிலுமே அதிவிரைவு படையினர், துப்பாக்கி ஏந்திய அதிவிரைவு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. பூங்குழலி, முத்துபாலன் என்பவர் டாஸ்மாக்கினுடைய மேற்பார்வையாளராக இருக்கிறார். அருண் என்பவர் கோவையில் கட்டுமான நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த 2 சோதனைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா சுதீஷ்? ஏற்கனவே, அதாவது தற்போது முதல் முறையாகத்தான் சமீப காலத்தில் இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது முதன்முறையாக கோவை மாநகரில் நடத்தப்பட்டு வருகிறது. முன்னதாக வருமானவரித்துறை சோதனை என்பது கிட்டத்தட்ட 7 இடங்களில் மாநகரில் மட்டும் கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக தொடர்ந்து நடைபெற்று வந்த சூழல் இருந்தது. பரபரப்பான ஒரு சூழல். வருமானவரித்துறை சோதனை என்பது மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் தொடர்ச்சியான அந்த சோதனையை தொடர்ந்து தற்போது முதல் முறையாக அமலாக்கத்துறை சோதனை என்பது கோவை மாநகரில் நடைபெற்று வரக்கூடிய அந்த சூழலை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே வருமானவரித்துறை சோதனை என்பது செந்தில் பாலாஜி தொடர்புடைய நண்பர்கள் வீட்டில், கட்சி சார்ந்த நண்பர்கள் வீட்டில் அந்த சோதனை என்பது நடைபெற்று வந்த சூழ்நிலையில்தான் தற்போது இந்த சோதனை, அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. செந்தில் பாலாஜி தொடர்புடைய அனைத்து விசாரணைகளும் தற்போது அமலாக்கத்துறை செய்து வரக்கூடிய இந்த சூழலில் கோவையில் பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜி செயல்பட்டு வந்திருந்தார். அதன் அடிப்படையில் ஆயத்திருவை மதுவிலக்கு ஆயத்திருவை அமைச்சராகவும் இருந்திருந்த அந்த சூழ்நிலையில் தற்போது அதே துறை சார்ந்த ஒரு மேற்பார்வையாளர் வீட்டில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வரக்கூடியது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. கோவை மாநகர மாவட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய சூழலை பார்க்க முடியவில்லை. முழுவதுமாக அதிவிரைவு படையினர், துப்பாக்கி ஏந்திய அதிவிரைவு படையினர் இந்த சோதனைக்கு அமலாக்கத்துறை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். முத்துபாலனுடைய வீடுகள் கேட்டு அனைத்துமே அடைக்கப்பட்டு
கோப்புகளை கைப்பற்றி அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாக தெரிய வந்திருக்கிறது. அதே போல கட்டுமானத்துறை, அதாவது டாஸ்மாக் துறை மற்றும் அதற்கு நேர் எதிராக கட்டுமானத்துறை சார்ந்த ஒருவருடைய அலுவலகத்திலும் இந்த சோதனை என்பது தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவர் அருண் அசோசியேட் என்று ஒரு கட்டுமானத்துறையை நடத்தக்கூடிய அருண் என்பது அவருக்கு சொந்தமான அலுவலகத்தில் தான் தற்போது இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. நன்றி சுதீஷ், கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி, எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only போட்டிசலி, போட்டிசலி and Rafael, ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.